நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் தேடி வந்த இயேசு ஊழியம் மூலமாகவும் உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு தரப்போகிற வார்த்தையை குறித்து பேசுவதற்கு முன்பாய் நாம் எதை செய்தாலும் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு நாம் என்ன செய்தாலும் பலன் கிடைக்காமல் போகலாம். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நன்மை செய்தால் தீமையை அனுபவிக்கிறவங்க தான் அநேகர் உண்டு. ஆனால் நன்மை செய்தால் நன்மையே திரும்ப கிடைக்கும் என்பது வேதத்தில் ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆண்டவர் ஒரு நாளும் நீங்கள் செய்கிற ஆண்டவருக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையாகவே அது வேதத்தில் உறுதியாக இருக்கிறது. இந்த நாளிலே அதை குறித்து தான் நாம் பேச போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், நான் ஆண்டவருக்காக இதை செய்தேனே, நான் வேதத்தை தியானித்தேனே, நன்றாய் ஜெபித்தேனே, ஊழியம் செய்தேனே, கர்த்தருக்காய் கொடுத்தேனே, எனக்கு எந்த பலனும் இல்லையே என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தருக்காய் செய்த எல்லா காரியங்களுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு தருகிற தேவனாய் கடந்து வருவார். சரி, செய்திக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ரூத் 2:12 அதிலே சொல்லி இருக்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன் செய்கைக்கு தக்க பலன். இந்த உலகத்தில் நாம் செய்த காரியங்களுக்கு தக்க பலன் நிச்சயமாய் கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் தேவனிடத்தில் தேவனுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கேற்ற பலனை தேவன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவனவனுக்கு அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடே கூட வரும் என்று சொல்லி. நாம் இந்த உலகத்தில் என்னென்ன கிரியைகள் செய்கிறோமோ அந்தந்த கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தாம் வருவது கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ரூத் 2:12 போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அவள் என்ன செய்தாள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் 1 திருப்பிக் கொள்வோம். ரூத் 1:12 அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மூதாதையர் நகோமியோ அவருடைய மாமனாரும் சேர்ந்து பெத்லகமில் ஒரு பஞ்சம், இஸ்ரேலில் ஒரு பஞ்சம் வந்தபோது மோவாபிய தேசத்துக்கு கடந்து போனார்கள். அங்கே தன்னுடைய 2 அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே போன போது கொஞ்ச நாட்கள், 10 கழித்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமான பிறகு முதலாவது அவருடைய கணவர் இறந்து போகிற, நகோமியுடைய கணவர். இரண்டாவது அந்த 2 இறந்து போகிறார்கள். இந்த 2 இறந்து போன பின்பு இஸ்ரவேலில பஞ்சமெல்லாம் நீங்கி ஒரு செழிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி கேள்விப்படுகிறாள் அந்த நகோமி. இந்த சூழ்நிலையில தான் இங்கே இந்த 2 குறித்து நாம் பார்க்கிறோம். மூத்தவள் பேர் ஓர்பால், இரண்டாவது உள்ளவர் பேர் ரூத்து. இந்த ரூத் எப்படிப்பட்டவள், ஓர்பால் எப்படிப்பட்டவள் என்பதை குறித்து தான் இந்த 1 நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நகோமி என்ற இடத்துல நாமும் இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. ராவிக்குரிய அர்த்தத்தோடு வேதத்தை நாம் தியானிக்க பழகி கொள்ள வேண்டும். நகோமியும் அந்த ரூத்தும் இருக்கிற இடத்துல, அந்த ரூத் இருக்கிற இடத்துல நம்மையும், நகோமி இருக்கிற இடத்துல ஆவியானவரை நீங்கள் வைத்து பார்ப்பீர்களானால் நம்முடைய செய்கை இன்னதென்று சொல்லி நமக்கு தெரியும். நகோமி அங்கே வந்து சொல்கிறார், 2 பார்த்து நீங்கள் உங்களுடைய தேசத்துக்கு போங்க, நான் என்னுடைய தேசத்துக்கு நான் போகிறேன், உங்கள் தகப்பன் வீட்டுக்கும் நீங்கள் கடந்து போங்க, நீங்கள் விரும்பினால் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 2 பார்த்து அழுது அனுப்ப பார்க்கிறாள். ஆனால் முதலாவது ஓர்பால் சொல்கிறார், நானும் உங்கள் கூட வருவேன் என்று சொல்லி சொல்கிறார். இன்னைக்கு அப்படித்தான் அநேகர், என்ன வந்தாலும் நான் இயேசுவை விட்டு விலக மாட்டேன், நான் இயேசுவோடு கூட வாழ்வேன் என்று சொல்வார்கள். ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, தனக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் பாதகமான சூழ்நிலை இருக்கும் பொழுது, எங்கே சாதகமான சூழ்நிலை தோன்றுகிறதோ அங்கே கடந்து போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஓர்பாலை போல ஒரு நாளும் நாம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்ற பின்பு இயேசுவை விட்டு நாம் விலகுகிறவர்களாய் காணக்கூடாது. இயேசுவை விடாமல் பற்றி கொள்ள ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரூத்தோ ஓர்பால் முத்தமிட்டு அழுதுவிட்டு என்ன செய்வானா, கடந்து போனாள் மாமியை விட்டு.
ஆனால் ரூத் என்ன செய்தால் தெரியுமா? அப்படி போகாமல் விடாமல் பற்றி கொண்டாள். 1 Kings 14 சொல்லியிருக்கிறதே, அவள் விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென், அல்லேலூயா. இந்த ரூத்தை பார்த்து நகோமி சொல்கிறா, உன்னுடைய அந்த உனக்கு அக்காவாய் உன் சகோதரியாய் இருந்தவள் என்னை விட்டு கடந்து போனால் நீயும் போவு என்று சொல்லி. ஆனால் ரூத் சொல்கிறார், இல்லை, நான் உங்களை விடாமல் பற்றி கொள்வேன். நான் உங்களை என்ன செய்வேன்? விடாமல் பற்றி கொள்வேன். நீங்கள் அந்த வார்த்தையை மாத்திரம் என்னை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிடாதீங்க. நாமும் கூட ஆண்டவரிடத்தில் நிறைய நேரம் சொல்லுவோம்ல, உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீர்கள், ஆனால் ஆண்டவரே என்னை விட்டு பிரிந்து விடாதீர்கள், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் என்னை கைவிட்டு விடாதிருங்கள், உண்மை விட்டு போவதை மாத்திரம் என்கிட்ட என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க ஏசப்பா. அதே போலதான் ரூத் சொன்னா, உண்மை விட்டு நான் போவதை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை விட்டு பிரிகிற சூழ்நிலைகள் நிறைய வரும், நிறைய வரும். சோதனை வரும்பொழுது நாம சொல்லலாம், ஐயோ இந்த தெய்வம் வேண்டவே வேண்டாம், இந்த இயேசு வேண்டவே வேண்டாம். நான் நிறைய பேர்கிட்ட போய் சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன், ஜோமன்னேன், ஆனால் எனக்கு நான் நினைச்ச காரியம் நடக்கலை, அதனால இந்த இயேசு எனக்கு வேண்டாம். நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்திற்குள்ளாய் ஒரு ரகசியம் இருக்கிறது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நாம் நினைத்தது நடக்கவில்லையோ அன்றைக்கே நமக்கு நன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் நாம நினைத்தது நடக்கவில்லை. அதான் தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா நாம் என்ன செய்வோம்? அகந்தையாய் மாறிவிடுவோம். ஆண்டவர் நினைக்கிறதெல்லாம் நடந்ததானால் அது நமக்கு செழிப்பானதாய் மாறிவிடும். அதனாலதான் விடாமல் அவள் என்ன செய்தால், ரூத் பற்றி கொண்டாள். நாமும் கூட என்ன சோதனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் தேவனை விடாமல் பற்றி கொள்கிற பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முதலாவது கற்றுக்கொள்கிற ஒரு ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்கிற ஒரு பழக்கத்தை நாம் பழகி கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை விட்டு எப்படியாவது நான் தூரம் போய்விட வேண்டும், இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், நான் ஜெபம் பண்றேன் ஏன் எனக்கு நடக்கல, அதனால இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், நான் உபவாசித்தேன், எனக்கு நான் நாள் முழுவதும் உபவாசித்தேன். ஒரு சிலர் என்னிடத்துல சொல்லுவாங்க, நான் எவ்வளவு சிஸ்டர், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், எவ்வளவு தூரம் நான் உபவாசித்தேன், எவ்வளவு தூரம் கர்த்தருக்காய் கொடுத்தேன், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை என்று சொல்லி சொல்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த ரூத்தம் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் தான் அவள் சொல்கிறார், நான் விடாமல் உண்மை பெற்றிக் கொள்வேன், என்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்ற வார்த்தையை நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அது மாத்திரமல்ல, ரெண்டாவதா நீங்கள் பார்ப்பீர்களானால் அவள் பின்பற்றினாள், தன் மாமியை பின்பற்றினாள். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் என் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அடிச்சுவல்களை நாம் பின்பற்றி வருகிறோம், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாதைகளை பின்பற்றி வருகிறோம். ஆண்டவர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக, இதை பின்பற்றுவது நமக்கு சாத்தியமா? இதுதான் அவர் கற்றுக் கொடுத்த பாடம். நம்முடைய முழு இருதயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் எங்கெங்கோ இருக்கிறது. நான் அடிக்கடி யோசிப்பேன் ஆண்டவரிடத்துல, ஆனால் உடனடியாக இது வந்துவிடும் என்று சொன்னால் அது முடியாது. நீங்க எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு அவரை விடாமல் பற்றி கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை பழக்குவித்து என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த பின்பற்றி வருகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நம்மை நடத்துவார். முழு இருதயமும் கர்த்தரை துதிக்கிறதா? சில பேர் சொல்லுவாங்க, அது எப்படி சிஸ்டர், முழு இருதயமும் கர்த்தரை துதிப்பது, நான் முழு ஆத்மாவோட எப்படி கர்த்தரை நம்புவது, அவரை எப்படி நான் பின்பற்றுவது, எனக்கு இங்க கொஞ்சம் இருதயம் இருக்கு அங்க கொஞ்சம் இருதயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல, அது இல்ல, அது உண்மை அல்ல. நம்முடைய முழு இருதயமும் நம்ம ஒருவரை நம்பினால் எவ்வளவு தூரம் அவங்க எல்லாமே செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி ஒரு மனிதனை நம்புகிறோம், ஆனால் நம்மை படைத்தவரை நம்பும் பொழுது அவர் அறியாமல் எனக்கு ஒன்றும் நேராது, அவர் அறியாமல் என் தலையில் உள்ள முடி கூட உதிராது என்று சொல்லி ஒரு முழு விசுவாசம், 1% கூட என்ன செய்யக்கூடாது,
வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அவரை பின்பற்றுகிறவர்கள் அந்த முழு இருதயத்தையும் அவரிடத்துல ஊற்ற வேண்டும். அது உடனே வந்து விடாது. தேவனை நம்பி 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 தேவனை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுதுதான் அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாய் வரும். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அதிகமாய் ஆண்டவரை நான் பார்த்திருக்கிறேன். நான் எப்பெல்லாம் நான் துடிச்சுக்கிட்டு ஆண்டவரே நான் இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நான் சொல்றேனோ அப்பெல்லாம் நான் பின்னடைவை காண்பேன். நான் எப்பெல்லாம் இயேசப்பா உண்மையல்லாமல் வேறொரு கதி இல்லை என் இருதயத்தை உம்மிடத்துல ஊற்றுகிறேன் நீர் மாத்திரம் என்னை நிரப்பும் என்று சொல்லி அவரிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் வெற்றியை காண்பேன். அதனால இப்ப நான் பழகி கொண்டேன் அவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால் அவரை பின்பற்ற வேண்டும். முழு இருதயத்தோடு கூட அவரை பின்பற்ற வேண்டும். இந்த ரூத் அந்த முழு இருதயத்தோடு கூட தன்னை ஒப்பு கொடுத்தாள். முழு ஆத்துமாவோடு கூட ஒப்பு கொடுத்தாள். என்ன சொன்னால் தெரியுமா? தன் மாமியார் இடத்துல நீங்க போற இடத்துக்கு நான் வர்றேன், நீங்க தங்குற இடத்துல நான் தங்குறேன், உங்க ஜனம் என் ஜனம், உங்க தேவன் என் தேவன். அவள் ஒரு மோபாவிய ஸ்திரீ, அந்நிய தெய்வங்களை வணங்குகிற ஒரு ஸ்திரீ, ஆண்டவர் என்றால் யார் என்றே தெரியாத ஒரு ஸ்திரீ. இதுக்கு நீங்களும் கூட ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்து ஆண்டவர் தான் என் தஞ்சம் என்று சொல்லி வந்திருப்பீர்களானால் ஒருபோதும் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அச்சனா நீங்க தங்குற இடம் என்னுடைய இடம், நம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே நாமும் வாசம் பண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு தான். இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற தங்குகிற இடத்துல தான் நாம் தங்க வேண்டும். ஆண்டவர் போக சொன்ன இடத்திற்கு தான் நாம் போக வேண்டும். ஆண்டவர் சித்தமில்லாத எல்லா காரியத்தையும் நம்மை விட்டு விலக்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொண்டு நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருடைய ஜனம், ஆண்டவருடைய ஜனங்கள் ஒருமித்து கூடியிருக்கிற இடம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நிச்சயமாக அவர்கள் ஆண்டவரோடு கூட இருப்பான். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடினால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம், என் ஆண்டவர் இதை செய்தார், என் ஆண்டவர் அதை செய்தார் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய ஜனங்களோடு நாம் ஒருமித்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனையிலிருந்து என் தேவன் என்னை விடுவிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாய் தட்டி எழுப்பப்படுகிறது. அதை அறிந்தவளாய் தான் ரூத்து சொல்லுகிறார், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என் மருமகளும் இப்படி ரூத்த மாதிரி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நிச்சயமா நீங்க விசுவாசித்தா உங்க மருமகளும் மாறுவார். ஒருவேளை என் மாமியார் இப்படி இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கு நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க விசுவாசித்தா உங்க மாமியாரும் மாறுவார்கள். இதே போல நீங்கள் விட்டு கொடுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரல்ல, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னால் ஆண்டவுடைய ஜனமா இருக்கிற நாம் வைராக்கியத்தோடு நம்முடைய தேவனை ஆராதிக்க வேண்டும். எலியா வைராக்கியத்தோடு தேவனை ஆராதித்தான். பாகால் தெய்வமானால் அது நிரூபிக்கட்டும் என்றான். ஆண்டவர் தெய்வமானால் ஆண்டவர் அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட காரியத்தில் இறங்கின போது கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிற அளவுக்கு கர்த்தர் பலத்த கிரியை செய்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய தேவனை குறித்து நமக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். அவர்தான் என் தேவன், அவர் என்னை விடுவித்தாலோ விடுவிக்காவிட்டாலோ அவரே என் தேவன் என்று சொல்லி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல நம்முடைய தேவனை குறித்து ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளா இருக்கும் பொழுதுதான் நம்முடைய தேவன் நம்மிலே கிரியை செய்ய முடியும். நம்ம நம்பிக்கை வேற எங்கெங்கயோ வைத்து கொண்டு எப்படியாவது ஆண்டவர் கிரியை செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாய் கிரியை செய்ய முடியாது. நம்முடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கையும் நம் ஆண்டவர் பேரில் இருக்க வேண்டும். அவரே என் தேவன், அவரை அல்லாமல் இந்த பூமியில வேற தேவன் அல்ல. வேத வசனம் சொல்லியிருக்கிற என்னை அல்லாமல் வேற தெய்வம் இல்லை. ஆனால் அவரே தேவன் என்று சொல்லி அந்த ரூத்து பற்றி கொண்டது போல, ரூத் பின்பற்றினது போல நீங்கள் பின்பற்றுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய், செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவனாய் கடந்து வருவார். மூன்றாவதாக பார்ப்பீர்களானால் 18வது வசனத்திலே அவள் மன உறுதியாய் இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிவிட்டு பின்வாங்கி போகிறோம் தெரியுமா? ரூத்தை போல மன உறுதி நம்மிடத்திலே இல்லை.
மன உறுதி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவரே என் தெய்வம் என்று சொல்லி அவரை உண்மையாய் நம்ப வேண்டும். இந்த காரியத்தில் நீங்கள் இவ்வளவு மன உறுதியாக இருந்த ஒரு மனிதனை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அது யோபுதான். மன உறுதியாக இருந்தால் இருந்த ரூத்து, ஒரு அந்நிய பெண்ணாக இருந்து இந்த ரூத்து ஒரு மன உறுதியாக இருந்தால், யோபும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சரீரத்தில் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும், தன் சொத்து தன் குழந்தைகள் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும், ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி மனைவி சொன்ன சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதளிக்காதபடி மன உறுதியாக இருந்தான். யோபுவை போல நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லவே இல்லை. கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறார். நிறைய பேர்த்தை கேளுங்க, இந்த காரியத்தில் நான் சோதிக்கப்பட்டேன், ஆனாலும் என் தேவன் என்னை கைவிடாமல் அருமையாக என்னை நடத்தி வந்தார். நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரியோடு நான் பேசி கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார், நான் சொன்னேன் கர்த்தர் உங்களை கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டார் என்று. அவங்க திரும்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது எனக்கு தெரியும், எப்படியாயிலும் கைவிடாமல் என்னை நடத்துவார் என்று சொல்லி. ஆனால் இந்த பிரச்சனையின் மத்தியில் நான் என்ன செய்வேன், எப்படி நான் வாழ்வேன் என்று சொல்லி நான் தவிக்கிறேன் என்று சொன்னாங்க. நிச்சயமாய் கர்த்தரை நம்புகிற நம்மை, மன உறுதியாக இருக்கிற நம்மை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அன்றைக்கு ரூத்தை அவர் கைவிடவே இல்லை. ரூத் மன உறுதியாக இருந்தால் அவள் சொன்னால், நான் திரும்பி போவதை குறித்து மாத்திரம் என்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவரை விட்டு நான் தூரம் போவேன் என்ற வார்த்தை மாத்திரம் என்னில் வரவே கூடாது என்று சொல்லி மன உறுதியாக இருந்தால் நாமும் கூட அப்படி உறுதியாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு நான் தூரம் போவேன் என்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை, நான் உம்மை மறுதளிப்பேன் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை என்று சொல்லி நாம் மன உறுதியாய் தேவனை பற்றி கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கேட்கிற அந்த போபாசை பார்த்து ரெண்டாவது அதிகாரத்துல நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் உங்க கண்ணுல எனக்கு எப்படி தய கிடைச்சது அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்றார், இவ்வளவு காரியத்திலும் இவள் உண்மையாய் இருந்ததினால், தன் மாமியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தன் மாமியாருடைய சொற்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி போவாஸ் சொல்கிறான். அடுத்த வார்த்தை சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார்கள். நம்ம யாரை நம்பி வந்திருக்கிறோம், அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நாம் யாரை நம்பி வந்திருக்கிறோம், நாம் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர், நாம் நம்புகிற தேவன் நம்மை கைவிடுகிற தேவனா, உயர்த்துகிற தேவனா, இல்லை ஒரு நாளும் நம்மை புறக்கணியாத தேவனா என்று சொல்லி நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அன்றைக்கு சகி அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காண வந்தான். அந்த சகையுடைய வீட்டில் தான் ரட்சிப்பு வந்தது. நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருவதின் பலன் என்ன, இதை நன்றாய் அறிந்து கொண்டு நாம் பல அந்த சட்டைகளின் கீழ் வர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ருசித்து கொண்டிருக்கிறோம். அந்த சட்டைகளின் கீழ் வந்ததுனால தான் அநேக காரியங்களில் நாங்கள் விடுதலையை காண்கிறோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கிறோம். அநேக காரியங்களிலே விழுந்து போவோம், அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற வேளையில அந்த சட்டைகளுக்குள்ளாய் நாங்கள் வந்தவுடனே அங்கே ஒரு இரக்கம் பிறக்கிறது, அங்கே ஒரு விடுதலை வருகிறது. இன்றைக்கும் சிலுவையின் நிழலுக்குள்ளாய் வந்த ஒருவரும் கெட்டு போவதில்லை, சிலுவையை நம்பி வந்த ஒருவரும் கைவிடப்படுவதும் இல்லை. நீங்க நினைக்கலாம், நான் சிலுவையை நம்பி வந்தேன், ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்க மற்றவர்களோடு ஆலயத்துக்கு கடந்து போனேன், நீங்க சொல்ற இயேசுவை நம்பி நான் கடந்து போனேன், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே, எப்படி இந்த சட்டைகளின் கீழ் வந்தா நிறைவான பலன் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், மறுபடியுமா இவங்களை தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ரூத்து சொன்னால, நான் விடாமல் உண்மை பற்றி கொள்வேன், நான் உண்மை பின்பற்றி வருவேன், அதுல நான் மன உறுதியா இருப்பேன் என்று சொல்லி. இந்த மூன்று காரியத்துல நீங்க ஏதோ ஒரு காரியத்தை விட்டுருப்பீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சமாதான சந்தோஷம் வரும்னு சொன்னதை மாத்திரம் கேட்டுக்கிட்டு நம்ம ஏற்றுக்கொண்டா சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வரணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் விடாமல் பிடிக்கணும் ஆண்டவரை. அன்று காணானிய ஸ்திரீ எவ்வளவு தூரம் ஆண்டவர் புறக்கணித்தாலோ, நான் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொன்னார், ஆனால் அவள் விடலை. மேஜையில் இருந்த துணிக்கையாவது எனக்கு, கீழே விழுற துணிக்கையாவது எனக்கு சொந்தமாகும்ல, நான் அதை மாத்திரமா அதை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அவரை விடாமல் பிடிச்சிக்கிட்டா.
அந்த விடாம பிடிக்கிற பழக்கம் தான் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அவரை விடவே கூடாது எப்படியாவது. ஆண்டவரே எனக்கு செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ அவரை விடாமல் துரத்தி துரத்தி பிடித்தாள். நீங்க அந்த காரியத்துல ஒருவேளை சரியாய் நடந்து கொள்ளவில்லையா, கொஞ்ச காலம் அவரை பிடிச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது அவரை பற்றி கொண்டு திரும்ப கைவிட்டு இருப்பீங்க. அதனால கூட உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லாமல் இருக்கலாம். கொஞ்ச காலம் இந்த தேவனை ஆராதிப்போம், இல்லையென்றால் நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன உறுதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். அதன் நிமித்தம் கூட நான் வேதத்திலே எடுத்துக்கொண்டு வேத கோயிலுக்கு நான் கடந்து போனேனே, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கேள்வி கேட்பீர்களானால் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கூட இயேசு உறவாடுகிறார். நீங்கள் இந்த மூன்று காரியத்தில் உண்மையாக இருந்தால் உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனின் சட்டைகளின் கீழ் அவருடைய சட்டை எப்படிப்பட்டது என்று சொன்னால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார், அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவான். அந்த சட்டைகளுக்குள்ளாய் வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு அதிகமான குளிர் இருக்கும் போது அவருடைய ரத்தம் எல்லாம் உறைந்து போகும். ஆனால் இந்த சட்டைகளுக்குள்ளாய் வரும் பொழுது அந்த மனிதனுக்கு சூடு உண்டாகும், அது நிமித்தம் அவன் ஜீவன் உண்டாகுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவன் இழந்த சூழ்நிலையில இந்த சட்டைகளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில ஜீவன் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் கடந்து வருவார். நோயின் மத்தியில எனக்கு எந்த விதத்திலும் எனக்கு பரிகாரம் இல்லை என்று சொல்லி இந்த சட்டைகளுக்குள்ளாய் நீங்கள் அடைக்கலம் புகுவீர்களானால் அந்த நோயை குணமாக்குகிற பரிகாரியாய் கர்த்தர் கடந்து வருவார். உங்கள் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், எனக்கு போராட்டங்கள், நிம்மதியே இல்லை, மந்திரத்தின் மேல் மந்திரம், தந்திரங்கள் மேல் தந்திரம், எனக்கு விரோதமான எல்லா கிரியைகளும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, நீங்கள் சொல்கிற இயேசு என்னை காப்பாற்றுவாரா, என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துவாரா என்று கேள்வி கேட்பீர்களானால் இந்த சட்டைகளின் கீழ் வந்து பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனின் சட்டைகளின் கீழ் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு அடைக்கலம் உண்டு, சத்ரு உங்களை தொட முடியாது, சத்ரு உங்கள் மேல் அதிகாரம் கொள்ள முடியாது. இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார்கள். அரைகுறையான ஆசீர்வாதம் இல்லவே இல்லை என் தேவனிடத்திலே, நிறைவான ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்துகிற ஒருவரும் கிடையாது. தேவன் எதை கொடுக்க நினைத்தாரோ அதை நிறைவாய் கொடுப்பார். ரூத்துடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதம், நல்ல ஒரு குழந்தையை கொடுத்து அதே சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்க செய்தார். மோபாவிய ஸ்திரீ, ஒரு அந்நிய பெண், ஆண்டவரை அறியாத பெண், அந்த குடும்பத்திலிருந்தா இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த குடும்பத்திலிருந்தா தாவீது ராஜா தேவனை துதிக்கிற ஒரு மனிதன் பிறந்தான். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பீர்களானால் நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது நீங்கி போகும். நம்முடைய நிறைவான கர்த்தரை நாம் தேடி வருவோமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் நீங்கும். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நான் குறைவோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்பீர்களானால் அந்த சட்டைகளுக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். சிங்க குட்டிகள் பட்டியில் கிடந்து தாழ்ச்சி அடையும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. குறைவு என்கிற வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இல்லவே இல்லை. குறைவு என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவிடத்தில் இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் கொடுக்கிற தேவன். நானோ ஜீவனை உண்டாக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொன்னார். பரிபூர்ணம் என்பது முழுமை அடைவது, ஒரு ஜீவனை அறையும் குறைவாய் கொடுப்பதல்ல, முழுமையாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ரூத்தை போல செய்கைக்குத்தக்க பலனையும் இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலனையும் கர்த்தர் கட்டளையிடும்படியார். இப்பொழுது நாம் செவிப்போமாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. அந்த நிறைவான பலனுக்கு நேராயும் அடைக்கலமான உம்மிடத்தில் அடைக்கலம் பெறவும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை விடாமல் பற்றி கொள்ளட்டப்பா. அன்றைக்கு ரூத் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டது போல உம்முடைய பிள்ளைகள் விடாமல் பற்றி கொள்ள ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அது மாத்திரப்பா, உம்மை பின்பற்றி ஓடி வர கர்த்தர் கிருபை செய்வீராக. இதுவரை நான் எங்கெங்கோ எதை எதையோ பின்பற்றினேன் என்று சொல்கிற ஜனங்கள் கூட உம்மை பின்பற்றி ஆண்டவர உம்முடைய ராஜ்யத்தில் இடம்பெற கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர. அதே போல கர்த்தாவே, மன உறுதியோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் என்று இல்லாமல் ஆண்டவர மன உறுதியாய் ரூத்தை போல திரும்ப அதை குறித்து பேசாதிருக்கத்தக்கதாய் மன உறுதியாய் காணப்பட ஆண்டவர் கிருபை
உங்களை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு ஒரு நிறைவான பலனை கட்டளையிட்டீர் அல்லவா. அதே போல கர்த்தாவே, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நிறைவான ஆசீர்வாதம் வந்து இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் நிறைவான ஆசீர்வாதம் வருவதாக என்று கட்டளை இடுகிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இந்த வார்த்தையானது கிரியை செய்யட்டும். மீட்பரேசு நாமத்து நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், அல்லேலூயா.